வெல்கம் டு இந்த சேனல் ஷேர் மார்க்கெட் தகவல்களை நாளுக்கு நாள் புதுப்பிக்கிறது ஆலை முதலீட்டில் டாடா ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்யவுள்ளது கர்நாடகாவின் கோலார் அருகே மலூரில் உள்ள விஸ்திரான் இந்தியா ஆலையை கையகப்படுத்திய இரண்டு மாதங்களுக்குப் பிறகு உள்நாட்டிலேயே வளர்க்கப்படும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் அதன் ஓசூர் ஆலையின் விரிவாக்கத்திற்காக ரூபாய் ஏழாயிரம் கோடிக்கு மேல் செலவழிக்க உள்ளது இதில் ஐபோன்களை அசெம்பிள் செய்யும் அலக அமைக்கப்படும் வளர்ச்சியை நன்கு அறிந்த ஆதாரங்கள் இந்த முதலீடு ஆறு வருட காலத்திற்குள் செய்யப்படும் மற்றும் முப்பதாயிரம்க்கும் மேற்பட்ட வேலைகளை உருவாக்கும் ஜனவரி ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்துள்ள இரண்டு நாள் உலகளாவிய முதலீட்டாளர்கள் சந்திப்பின் போது இந்த திட்டம் பற்றிய முறையான அறிவிப்பு வெளியிடப்படும் டீச் அனுப்பிய மின்னஞ்சல் கேள்விகளுக்கு இப்பேல் மற்றும் டாடா எலெக்ட்ரானிக்ஸ் பதிலளிக்கவில்லை டாடாஸின் இந்த நடவடிக்கையானது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று நிதியாண்டில் ஐந்து புள்ளி மூன்று ஏழு பில்லியன் டாலர்கள் சம்பாதித்து உத்தரப்பிரதேசம் மற்றும் கர்நாடகாவை முன்னிறுத்தி ஐந்து புள்ளி மூன்று ஏழு பில்லியன் டாலர்கள் சம்பாதித்து நாட்டில் மின்னணு ஏற்றுமதியில் முதல் மாநிலமாக உருவெடுத்த தமிழகத்திற்கு ஒரு ஷாட் ஆகும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை நிதியாண்டின் முதல் ஆறு மாதங்களில் மாநிலத்தின் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதி நான்கு புள்ளி எட்டு பில்லியன் டாலராக இருந்தது இது உத்தரப்பிரதேசத்தின் இரண்டு மடங்கு அதிகமாகும் இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் நவம்பரில் தாடா எலக்ட்ரானிக்ஸ் ஆப்பிளின் எபோனின் ஒப்பந்த தயாரிப்பாளராக ஆன முதல் இந்திய நிறுவனமாக மாறியது இப்போது இது தமிழ்நாட்டில் ஐபோன்களை விலை அசெம்பிள் செய்யும் மூன்றாவது வீரராகும் இது ஏற்கனவே தைவானின் பாக்ஸ்கான் மற்றும் பெகாட்டானின் தாயகமாகும் இந்த அலகுவேல் குபெரினோ அடிப்படையிலான எலக்ட்ரானிக்ஸ் மேஜரின் சீனா ஒன்று மூலவாயத்தின் ஒரு பகுதியாக உருவாக்கப்பட்டன ஜிஆர் கிருஷ்ணகிரி சிறப்பு முதலீட்டு மண்டலத்தில் ஜிமார் மற்றும் தமிழ்நாடு இன்சிறியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் டிக்கோ ஆகியவற்றின் கூட்டு முயற்சியில் ஒசூர் அருகே உத்தனப்பள்ளியில் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு எலக்ட்ரானிக் சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்க டாடாக்களுக்கு ஐநூறு ஏக்கர் ஒதுக்கப்பட்டது பெரிய வளாகத்திற்குள் வரும் புதிய ஆலை முதன்மையாக ஏ போன்களை மற்றவற்றுடன் இணைக்கும் என்று அடையாளம் காண விரும்பாத இரண்டாவது ஆதாரம் மேலும் கூறியது ஒராண்டில் கட்டப்பட்டு இருபது இருபத்தொன்று செயல்பாட்டுக்கு வந்த ஓசூர் ஆலை தற்போது ஐபோன்கள் உள்ளிட்ட ஸ்மார்ட் போன்களுக்கான கேசின் மற்றும் கைபேசிகளுக்குள் செல்லும் இதர எலக்ட்ரானிக் கூறுகளை தயாரித்து வருகிறது பத்தாயிரம் பேருக்கு மேல் பணிபுரியும் யூனிட் தொடர்ந்து ஆட்சேர்ப்பு இயக்கத்தில் உள்ளது எலக்ட்ரானிக் கூறுகள் மற்றும் குறைக்கடத்திகளின் உள்நாட்டில் உற்பத்தி செய்யும் இயலாமையை செய்ய உதவும் நோக்கில் எலக்ட்ரானிக் கூறுகள் மற்றும் குறைக்கடத்திகள் ஸ்பேஸ் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான மையத்தின் திட்டத்தின் கீழ் டாடாக்கள் யூனிட்டில் ஐந்தாயிரம் கோடிக்கு மேல் முதலீடு செய்துள்ளனர் கடந்த ஆண்டு ஆப்பிள் தனது ஆய் பிச் ஒன்றிணைந்து அறிமுகப்படுத்தியபோது சர்வதேச சந்தையில் வழங்கப்பட்ட தயாரிப்பு முதன்முறையாக இந்தியாவில் முழுமையாக இணைக்கப்பட்டது நினைவிருக்கலாம் உண்மையில் நாட்டிலிருந்து ஆப்பிளின் ஸ்மார்ட்போன் ஏற்றுமதி இரண்டாயிரத்து இருபது இல் ஒரு சதவீதம் இருந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஏழு சதவீதம் ஆகஸ்ட் உயர்ந்தது உண்மையில் இந்தியாவில் இருந்து ஆப்பிள் ஏற்றுமதி ஏப்ரல் மற்றும் மே இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றுகளில் ரூபாய் இருபதாயிரம் கோடியாக உயர்ந்தது அதே காலக்கட்டத்தில் ஒன்பதாயிரத்து அறுபத்தாறு ரூபாய் கோடியாக இருந்தது ஆண்டு தகவல் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே நான் ஏசிபிஐ பதிவு செய்யப்பட்ட நபர் அல்ல எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும்